இன்றும் நாளையும் தளர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் குவிந்த மக்கள் கொரோனா இரண்டாம் அலை வீசி வரும் நிலையில் மே பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட ஊரடங்கானது மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதனால் இன்றும் நாளையும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் செயல்படலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது தமிழக அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு கடைகளில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மலைமலையாய் வாங்கி சென்றனர் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அரசு கூறியிருக்கும் நிலையில் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர் மக்களின் இந்த செயலால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படக்கூடும் என்று சமூக ஆர்வலர்களும் மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர்